ஏண்டா முள்ளம்பட்டி தலையா நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு எப்படி ஆகி போச்சு முழு தேங்காயை நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துட்டும் போக முடியல அனுபவிக்க முடியல நீங்க அந்த கலவன கட்டல ஒண்ணாதன படுக்குறீங்க ஆமா கட்டி புடிச்சு முத்த குஞ்சன மாதிரி கழுத்து புடிச்சு நேரிச்சிருங்க நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கேன் என்ன ஒரே அடியா தூக்குன தொங்குலான்னு முடி பண்ணிட்டியா சுப்பிரமணி அப்பா அப்பா என்ன சுப்பிரமணி இவன் ஏன்டா தண்ட சோற சாப்பிட்டுட்டு இங்கேயே சுத்திக்கிட்டு அலையறான் அனுப்பிச்சிட வேண்டியதானே அப்பா பஸ் அளவுக்கு அஞ்சு பத்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம் வணக்கம் தாத்தா வணக்கம் உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் எல்லாம் என் பேரை வந்த நேரம் ஆமாமா இல்லனா சக்கர வியாதி இருக்கிற நீங்க ஜாங்கிரி சாப்பிட்டு பிழைக்க முடியுமா போலாம் போலாம் என்னையா கடி பேசுது நாக்க உரிச்சிட்டேன்ல அதான் பேசுறேன் ஓஹோ அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்துருமா அட உரிச்சுதான் பாருங்களே உண்ட கட்டி மறந்துட்டியா இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ நரியின் திராட்சை மாதிரியா இங்க பாருங்க நரிகிரின் அனாவசியம் பேசாதீங்க எங்க பரம்பரை நல்ல பரம்பரை சொந்த ஒரு ராஜபாளையம் இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான் யாரு இவ்வளவு உயரமா இருக்கும் இவ்வளவு நீளமா இருக்கும் புடிச்சதுன்னா லப்னு இங்கதான் பிடிக்கும் விளையாடுறீங்க ஆமா இவர் பெரிய மாமா நான் மச்சான் விளையாடுறதுக்கு எட்டி போனா ஜெயில இருந்த நாய ஆமா நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்லயே இருந்தீங்க பேசாதான் பஞ்சத் பெரியவர் கீழே கூப்பிடாருங்க எதுக்குதான் கிளம்ப கூப்பிட்டா கூட யாராவது இருக்காங்களா இருக்காங்களா நல்ல இது வரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல போலீஸ் நாதே எனக்கு தெரியுமே ஆமாமா எனக்கு முன்னாலே ரெண்டு தடவை போயிட்டு வந்தவனாச்சே உனக்கு தெரியாதா டேய் திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்பல மாட்டி விட்டுறாதரா அதெல்லாம் இல்ல நல்ல சுபகாரியம் வாங்க சுபகாரியம்மா தம்பி நம்ம ஊமை பையில கட்டி போடலாம்னு அந்த பொண்ணை வர சொன்னேன் பிடிச்சிருக்கான்னு கேளு பொண்ண புடிச்சிருக்கான் சீட் நட தெரியுமான்னு கேக்குறாரு ஓஹோ பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு என்னடா யோசிக்கிறான் ஊமை எனக்கு ஊமை பண்ணதோட கட்டணும் அதானே நியாயம் கரெக்ட் கரெக்ட் அந்த கழுட்டு கம்பு நாட்டி வாய் பேசாத ஊமை பொண்ண எனக்கு கட்டி வைக்க பாக்குறான் நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் பாவி நீ தெண்ட சோறு திங்கிறதுக்காக என்ன பழி வாங்கிட்டியாடா ஊமை பொண்ணா எனக்கு என்ன ஊமை பொண்ண கட்டி வைக்கிற அவனோட நான் என்ன பேசுறேன் என்னடா சொன்ன ஊமைய சில விஷயங்கள் சொன்னாரு வெளியே சொன்னாலும் பெப்பே தான் உள்ள சொன்னாலும் பெப்பே பேதான் அந்த பெப்பே எங்கேயே வச்சு சொல்றது சில பெப்பே எல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும் உள்ள சொன்ன பெப்பே என்னடா ஒண்ணு ஊமையா அவர் பிடிக்கலையா ஓபன் த டோர் யோ என்ன எதுக்கு எங்க கொண்டு வந்தீங்க இங்க இருக்கிறவெல்லாம் முடிச்சவிக்கி மொல்ல மாறி முகமூடி கொள்ளக்காரனுங்க சட்டப்படி என்ன காமன் செல்லில கொண்டு போய் வைக்கணும் அது ஒண்ணு இல்ல கருப்பு கொடி காட்டினவங்க எல்லாம் காமன் செல்ல நிறைஞ்சு போயிட்டாங்க அதனாலதான் இந்த செல்லு கொண்டு வந்திருக்கோம் எதுக்காக கருப்பு கொடி காட்டினாங்க புரியல புரியாம தாயா நாட்டுல குழப்பத்தையே உண்டு பண்றீங்க ஆமா இங்க ஏசி இருக்கா ஏசி இங்க இல்ல வெளியில டியூட்டில இருக்கு ஓ நீ ஒரு விளக்கண மூஞ்சி வாயா
அண்ணே வாங்கண்ணே எப்பண்ணே வந்தீங்க? சீச்சி, இது என்ன கல்யாண சத்திரமா? வாங்கண்ணே உட்காருங்கண்ணேங்கிற. அதுலண்ணே மதுரை ஜெயில சந்திச்சோம், அப்புறம் வேலூர், கடலூர், கடைசியா பாளையங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாறி பேசிக்குவானுங்க. நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாறி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம். பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குண்ணே? ஆமா, இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? அது ரொம்ப சாதாரணம்டா. மேனேஜர் ஒரு 25,000 பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு. அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன். என்ன அநியாயமா இருக்கு? அக்கவுண்ட்ல கட்டினதுக்கு மாட்டிக்கிட்டீங்க? கட்டினது அவன் அக்கவுண்ட் இல்ல, என் அக்கவுண்ட். இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம். இது பயங்கரமான மோசடி, தெரியுமில்ல? சரிடா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து தாராளமா செலவழிச்சேன்னே, அதுக்கு உள்ள புடிச்சு போட்டாங்க. இல்லடா, அது அநியாய அக்கிரமா இருக்கு. ஒரு தனி மனிதன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? அது ஏன் பாக்கெட்ல என்ன அடுத்தவன் பாக்கெட்டு? நாயே நாயே, அதுக்கு பேரு பிட் பாக்கெட்னு சொல்றா? இந்த பிக்கு அசிங்கமா இருந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, இந்த கம்முனாட்டி இங்கேயே அடிக்கிறானே, இவனை வேற எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? இது எம்டி பாக்கெட். வாங்க தம்பி. என்ன பெருசு? நலமா இருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு வெளியில இருக்கவே பிடிக்காதா? வெளியில மனசு இருப்பானா? அங்கங்க குத்து வெட்டு கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல, ஜென்ம தண்டனை கைதி, அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கிறீங்க. அது அப்படிதான் இருக்கும். இந்த பாட்டெல்லாம் பாடுவிய, அதுல ஒன்னு எடுத்து விடு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்னு கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாளும் இந்த நாளு. இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறையா? இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவன் ஐயா. விடுறீங்களா? அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களே. கவலைப்படாத, நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன், அத கொண்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு. ஆமா, இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும்? பாத்தியா பாத்தியா, சந்தேகப்படுறிய. அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா. நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம். ஓ அப்படியா? தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காரத்து சம்பு, அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. அடாடாடாடாடாடா, இப்படி ஒரு ஞானஸ்தன் வெளியில தான் இருக்கணும். ஐயோ பாடுறையா, அடுத்த முறை தம்பி வெளியே போகும் போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க. கண்டிப்பா கொடுக்குறேங்க. என்ன பெருசு, லெட்டர் எப்படி எழுதிருக்கே? பேனாவில இங்க ஊத்தி எழுதிருக்கு. பின்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க? ஏன் எண்ணெய் ஊத்தி எழுதுறது? என்ன விஷயம் கேட்டா ஐயா? என்ன விஷயம் ஐயா? என்ன, எப்பவும் உள்ள குடும்ப விஷயம் தான். இந்த தடவை ஒரு புது பிரச்சனை. என்ன? என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்கிறான். ஏகப்பட்ட சொத்து, ஒரே ஒரு ஊமை பேரன், பேரு சுப்பிரமணி. 7 வயசுல காணாம போனவன், 30 வருஷம் ஆச்சு, இன்னமும் கிடைக்கல. 1.5 கழுத வயசு ஆச்சு, அவிஞ்சு போயிருப்பான், இனிமே கிடைக்க போறானாக்கு. ஏங்க, உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும்? என்ன, இப்போதைக்கு 50-60 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாம் அநாத சொத்தா போக போகுது. நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம 3 சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன். ஐயா எனக்கு எழுதி வைக்க கூடாதா? நீ என்ன 3 சாமியா? ஏண்டா கீரிப்புள்ள தலையா? ஓ எச்சிக்கல புத்தி போகுதா? நாயே நாயே, பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு. பெருசு மேல படிங்க. மேல படிச்சுட்டேன். இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்ன, இந்தா பெருசு, நாங்க போயிட்டு வர்றோம். ஜெயிலையும் சுடுகாட்டிலையும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாமா? நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லா மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. நீங்க ஊமை பெறனா நடிங்க. என்னடா சொல்ற? இளவ செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்குருவோம். வேணாப்பா, நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும். என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே. ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க? இளவ சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி இளையராஜா அங்கே வர வளைங்க, எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்படியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் மேடம் அண்டையா? அண்ணே நம்ம நாட்டுல நடக்காது என்னென்ன இருக்கு? இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னே அண்ணே. ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல, நம்ம கண்ணையும் திறந்துட்டான். வாங்கண்ணே வாங்கண்ணே. பேரன் வந்துட்டான். பெரியசாமி அண்ணே, இப்ப பேரன் வந்துட்டான். டேய் சுப்பிரமணி, ஊமை பையல்,
வந்துட்டியாரா? 30 வருஷமா எங்கடா போயிருந்த? என்ன தண்டனை கைதுனா கூட 14 வருஷத்துல வந்திருப்பானே. என்ன கிழவன் ஜென்ம தண்டனைங்கிறான்? நம்ம ஜெயில இருந்தத தெரிஞ்சுக்கிட்டானா? 30 வருஷமா காணாம போனா என்ன? வந்துட்டான்ல, 2 தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்ச கைதின்னு நினைச்சுக்கோங்க. என்னையா சொல்றான் ஊமை பையன்? ஏயா வந்தது வராதமா ஜெயிலு கீழுன்ட்டு? ஊமைய சொல்றது மாத்திரம் தானே, வந்த பேரன தாத்தா விட்டு கட்டி கிட்டி புடிச்சு. என்ன சொல்றான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் கட்டி கிட்டி புடிச்சுன்னு சொன்னாரு, அதுல புடிச்சுங்கிற வார்த்தை மட்டும் ஊமை எனக்கு ஆகாது. நான் தாத்தாவை தானே கட்டி பிடிக்க சொன்னேன், போலீஸ் விட்டா பிடிக்க சொன்னேன். ஏயா அவசரம் முடிச்ச மாதிரியா போலீஸ் சொல்லிட்டு? நான் சீக்கா படுத்திருக்கேன்னு உனக்கு எப்படிரா தெரியும்? என்ன சொல்றான்? கனவு கண்டாரா? அதுதான் ஐயா பாசம். நான் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு. ஆத்மா கனவுல கிழிச்சுது, சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல. என்ன யோசிக்கிறான் ஊமைய? உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு. எங்க குணமாகிறது? அதான் வைத்தியர் நாள் குடிச்சிட்டாரு. என்ன ஐயா சொல்றான்? எத்தனை நாள் கெடு கொடுத்துருக்கேன்னு கேக்குறாரு. 10 10 10 4 என்ன சொல்றான்? இங்க இருக்கிற சொத்து புறம் இருக்கட்டும், பேங்க்ல பணம் எவ்வளவு தேரும்னு கேக்குறாரு. நிறைய இருக்கு. பேங்க்ல நிறைய திருடு போகுதான், அதை இங்க உணாந்து வச்சா இவர் பாத்துக்கிறாராம். சரி ஏண்டா மண்டையா, 3 நாளா பெப்பே பெப்பேங்கிறதுக்கே வா இந்த வலி வலிக்குதே. உண்மையான ஊமைக்கு என்ன வலி வலிக்கும்? பயங்கரமா தான் வலிக்கும். என்ன செய்யறது, தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு, அப்புறம் சொத்து போற உங்களுக்கு தானே. அது சரிடா மண்டையா, இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழியில தானே இப்ப போறோம். அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? இந்த பேங்க்ல இருக்கிற பணம், வீட்டுல இருக்கிற நகை நட்டு எல்லாம் நான் எடுத்துக்கிறேன், இந்த வீடு நிலம்லாம் நீங்க எடுத்துக்கோங்களேன். எப்படி எப்படி? அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவே, அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டாவை தெரு தெருவா நான் அலையணும். ஏடா ஏய் மண்டையா, பங்கு இல்லைன்னா என்னடா செய்வேன்? நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து லெட்டர் பண்ணி கும்பிடு குட்டா பிளாக் மெயிலா பண்ற. 420 420 நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, ஏண்டா காயே பூனே. அப்பே 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 வாங்க தகராசே வாங்க. பே பே இவர் என்ன சொல்றாரு? பேப்பே சொல்றாரு. அது இல்லைங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு? உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காருன்னு கேட்க சொல்றாரு. எங்க அப்பா இருக்கு பத்தி தெரியும்? ஏன் தெரியாது? ஜெயில்ல ஜெயில இருக்க உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லியிருக்காரு. அப்பே லெட்டர்லாம் போடுறாருங்க. வாங்க போலாம் வரங்க. ஏ தவளவாயா, இனிமே உன் வாயில ஜெயிலு கீழ் வந்தது. பிரிண்ட் போட்டு நாளை கொண்டு வரேன், போயிட்டு வரேன். போயிட்டான். இதான்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும். எல்லாம் உனக்கு தான், எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போனடா சொல்றான். உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறது? இப்ப இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காத. தாத்தா இந்த நகையில நான் பாத்துக்கட்டுமா? விடுற பொண்ணு பேக்கோ. அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க, மறந்து கூட இனிப்பை சாப்பிடறாதீங்க, கையால கூட தொட்டுறாதீங்க. என்னப்பா இனிப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன வியாதி? சக்கரை வியாதிப்பா. ஓஹோ, அப்ப இனிப்பு கொடுத்தா 10 நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும்.
திங்கிறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பயல, நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா? ஏன் நான் சாப்பிட கூடாது? உங்க தாத்தாட சொத்தா? எங்க தாத்தா தான்டா, ஒரிஜினல் தாத்தாடா, போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு. எனக்கு அரை கிலோ கொடு. சரி, உங்களுக்கும் வேணா எனக்கும் வேணா. வெளியில வச்சு விக்க போறியா? அந்த ஒரு கிலோ ஜாங்கிரி அந்த கிழவனு கொடுத்துட்டா கொடுத்தா பட்டுன்னு போயிருவான். டேய், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாய்சன் மர்டர். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஜென்மம். ஞாபகம் வச்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கொடுக்கத்தான் போறேன். நம்ம சொத்து என்னன்னு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல தெரியும். ஏப்பா, இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது? இனிப்பு கொடுத்தது யாரு? இவர் தாங்க தாத்தா பாவம், ஜாங்கிரி குடுறான்னு நான் கொடுத்தேன். இருப்பா, இரு. என்ன இல்லப்பா, விஷமே விஷத்து முறிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு. இன்னும் பத்து வருஷத்துக்கு இவர் சாவே இல்ல. ஐயோ, எவன்டா பத்து வருஷத்துக்கு பெப்பப்பா பெப்பப்பான்னு இருக்க முடியும்? உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? சக்கர வியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிருவான் கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்திலே பொழைச்சுக்கிட்டது ஒருத்தன் தான். அவன் தானே சாகுறான். உன்னை எவன ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் செத்துருவான்னு தானே கொடுத்தேன். வந்தமா சாப்பிட்டமா சொத்த பிரிச்சுமா போனமான்னு இல்லாம உன்னை எவன ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் சாகிட்டு தானே கொடுத்தேன். நல்லா யோசனை பண்ணி பாரு, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம், ஆளுக்கு அரைப்பீடிய தம் அடிச்சோம், ஒன்னாவே வெளியே வந்தோம். நல்லா யோசனை பண்ணு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டுதான்டா நான் ஊமையா நடிச்சேன். உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அண்ணே, நடந்தது நடந்து போச்சு, இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். எவ்வளவு கிளம்ப முடியும்? நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துட்டேன். நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு பிடிப்பானே. உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அந்த கிழமை இப்படி மோசம் பண்ணு, மோசம் பண்ணல, கம்மு நாட்டி நீ மோசம் பண்ணிட்டடா. ஏய், உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க? கொஞ்சம் பொறுமையா இருக்கே, இப்ப பேசிட்டே என்னத்த கிழிக்க போறீங்க? பேசாம ஊமையா இருந்திருக்க. என்ன கூப்பிட்டீங்களா? அழகு சுந்தரம், ஏழு வயசுல என் பேரன் காணாம போனப்போ காது குத்தாம விட்டுட்டேன். அதான் ஆசாரி வர சொல்லிருக்கேன். இந்த காதை குத்தி விடுவோம்ப்பா. குத்துங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நம்ம ஜாதி வழக்கப்படி காது குத்தி இருக்கணும். ஆச்சாரியா, இதுல ரெண்டு ஜோடி இருக்கு, நல்லதா பார்த்து என் பேரன் காதுல போட்டு விடுங்க. சரிங்க. அவனுக்கு குத்த சொல்றியா? நல்லது குத்திக்கப்பா. வேணா வேணா. உனக்கு மேட பாடகி பொண்டாட்டியா வரணுமா? அவர் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஏண்டா ஊமையனே என் ஊம தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம், வேற யாரா பண்ணிக்குவா? கொல்லணும். என்ன நிலைமைய பாத்தியாடா? உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவுல வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். என் மூக்கள் ரத்தத்தை பாத்தியாடா? எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட
ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி அள முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நல்லது தானே பண்ண. உன் சொத்தை நான் அபகரிச்சனா? இல்லங்க அண்ணே. இல்ல உன் தலையில தீ வச்சனா? இல்லண்ணே. உனக்கு என்ன துரோகம் பண்ண? இப்ப என்னதான் சொல்றீங்க? என் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமாகணும். அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல் எடுத்து குத்தி விட்டான்? அது வந்து அங்க வரண்ட போலீஸ் எங்க ஓடிட்டானே? டேய் ஓடாத, எனக்காக பேசாதீங்க. என் பேரன் கடிச்சிட்டான்னா நாக்குல வேலு குத்தி முதுகுல அலகு குத்தி தேர்காவடி எடுக்க சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இது. உங்களால சாப்பிட முடியாதுல்ல, உங்களுக்கு நான் சாப்பிடுறேன். அடிக்குதானே, என்ன பண்றது? உங்க தாத்தாவோட வேண்டுதல். ஐயோ முருகா, மிதிக்காதீங்க முருகா. பெரிய சாமியா இருங்க. நான் தான். என்ன விஷயம்? நான் ஜெயில இருந்து வரேங்க. உங்க பங்காளி சின்னகருப்பன் ஜெயில இருக்காருல, அவர் நீங்க குணமானதை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வர்றேன்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு. டேய், நீ இளையராஜா கிட்ட போல? அவன் என் பேரங்க, அவன் ஏன் இளையராஜா கிட்ட போனோம்? அவன் நல்லா பாடுவாங்க. பாடுறதா? அவன் ஊமைங்க. யாரு ஊமை? அவன் ஜெயில இருந்தவங்க. நான் தான் வாடேன். ஜெயில இருந்தானா? நீ கவலையே படாத, வர்ற 15ஆம் தேதி எனக்கு விடுதலைன்னு ஜெயிலர் ஐயா சொல்லிட்டாரு. நான் ஊருக்குள்ள வந்துட்டா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும். நீ பதட்டப்படாம ஊருக்கு போ. டவுனுக்குள்ள காரு பஸ்ன்னு அதிகமா போவோம், பாத்து போப்புள்ள. போயிட்டு வரங்க. உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன கிழவன்? ஒரு 15ஆம் தேதி ஜெயில இருந்து விடுதலை ஆகி வரான். எந்த கிழவன்? அதான் தங்க தப்ப. வீட்டினாரு அவ கூறு பாக்குற நேரம் வந்தாச்சு. ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலங்க மாட்டி விட்டுட்டேன். ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழவன் சொத்தையெல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன? அநேகமா ஆயுள் தண்டனை தான். அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை. கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை.